Okay, we can play. அதுக்குரிய தெய்வத்துக்கு இசைக்காக நம்முடைய திரு உருவப்பட இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிலாகி உலகம் போல சென்னையில் இருந்தாலும் தான் பிறந்த மண்ணை மறக்காமல் இந்த மண்ணை மறந்தனாக இந்த ஊரின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் இங்கே உள்ள மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்து வருகின்ற சென்னை இந்திராவை உடல் முறை முதன்மை பரிபாலனத்திலே தலைவர் அண்ணா சவுந்தரவண்டியன் அவர்கள், அதே போல கடம்பூர் இந்திராவின் உடல் முறை தலைவர் அண்ணா அருண்குமார் இவங்கள்தான், அவங்க மூலமாக தான் அதுபோக நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு வகை தமிழ்நாடுன்னு நம்ம சுத்தமிட்டிருக்கிறேன் கல்வி தந்தையாக இருக்கிறேன். இவங்களையெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி ஒரு இணைப்பு பாடம்னா எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்கள பற்றி சொன்னேன்னா இல்லை யார்கிட்டையும் உள்ள மைனஸை பற்றியே பேச மாட்டேன், எல்லாருக்கும் ப்ளஸ் என்ன குணம் நல்ல குணம் இருக்கோ அதை பற்றி சொல்லும்போது அவங்கள பற்றி ஒரு இமேஜ் ஒன்று நல்ல இமேஜ் வரும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அவரை பற்றி நான் சொன்னேன்னா எனக்கு 15 வயசு, நான் 8 முடிஞ்சு ஜெயக்குமார் பேசும்போது அவரை பத்தி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, இப்ப நான் மேடையில் இன்னைக்கு அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினரா நான் இருக்கேன்னா என்னுடைய வளர்ச்சியில அரசியல் வளர்ச்சியில முக்கிய பங்கு அவருக்கு தான் உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரியோடு முதல்ல சீட்டுக்கு எவ்வளவு போட்டி இருந்துச்சு என்ன இருந்துச்சு இந்த சீட்டு அண்ணாத்துக்கு அதை அம்மா கிட்ட போய் சீட்டு வாங்குறது லேசான காரியம் இல்லை, அதுக்கு என்னென்ன வழியில் என்னென்ன வழியில் யாரை பார்க்கணும்னு சத்தம் இல்லாமல் சாதனை படைக்கின்ற ஆற்றல் இருக்குன்னா சத்தம் இல்லாமல் சாதனை படைக்கின்ற ஒரே மனிதன் தொழிலு அப்படியே போன போகலான்னு சொல்லுவாங்க, இருப்பாரு அமைதியாக இருப்பார் எங்கே போவார் யாரை பேசுவாங்க தவிர பேசியாச்சு பேசிட்டு வந்தோம் இப்போ நம்மளும் சொல்லுவோம் ஒரு காரியம் சொல்லிட்டேன்னா நீங்கள் சொன்னீங்களா செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டு செஞ்சுட்டா அது அப்படி பிரச்சனை இருந்தாரு ஒரு வார்த்தை தலைவர் நீங்கள் சொன்னது பேசியாச்சு முடிஞ்சு அதுக்கு மேலே என்ன நிறைய செஞ்சிருப்பார் சொல்லியிருப்பார். இந்த முதல் முறையில் வேட்பாளர் பட்டியலில் இது யாருக்கும் தெரியாது கட்சியில் அவர் அரசியல்வாதியாக கிடையாது, எல்லாம் அரசியல் தொடர்பு உண்டா கிடையாது, அரசியலில் ரொம்ப நாட்டம் உண்டா கிடையாது, எனக்காக நண்பன் என்ற ஒரு நண்பனுக்கு இலக்கணம் என்று சொன்னால் இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவரை தவிர யாரும் பார்க்கணும். அதையும் தாண்டி அந்த முதல் வாழ்க்கை இந்த மூணு பேர் பட்டியலில் எனக்கு பேர் போகணும்னா இங்கே ஒரு பெரிய தொழில் இருந்து ஒரு 10 மாவட்டம் அவர்தான் பார்த்தேன் அவர்கிட்ட போய் ரெண்டே வார்த்தை அதுலேயும் நடக்க 2 வார்த்தை இவர் போய் இவர் வேலுக்குள்ளே போய் இவர் போனால் அம்மா இவர் அங்கே இருப்பாங்க இவருடைய அரசு பணி எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்குள்ள சமுதாய சூழ்நிலையில் இவர் பேர் போய் இவரை செலெக்ஷன் பண்ணி அம்மா வேட்பாளர் கொடுத்தாதான் நம்ம தொகுதி மக்கள் எல்லா சமுதாயமும் நல்லா இருப்பாங்கன்ட்டு 2 வார்த்தை கொண்டு சொல்லி என்னுடைய பெயரே பட்டியலில் இணைஞ்சதுக்கு அவதாங்க அந்த அளவுக்கு அதையும் பெருசா இது நைட்டு படுக்கும்போது நான் பேசுகிறேன்னா நான் பேசக்கூடிய ஒரே அதிகாரில் இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்கிற காலத்துலேயும் சரி இப்போவும் சரி அவர் மறைவதற்கு முன்னாலும் 12 நிமிஷம் எனக்கு பேசுகிறேன் ஃபோன் பண்ணுறேன் வீட்டை மாவட்ட சொன்னேன் அவர்கிட்ட உடம்பு இல்லையா அந்த வயசு தக்கன்னு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ உண்டு, ஆனால் அந்த வயசுலேயே அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் வயசுக்கு மேல் நான் மெச்சூரிட்டி இருக்குன்னா இருந்ததோடு வாழ்ந்தவர் யாருக்கு சொன்னால் அது அன்பு நண்பர்.